நெல்லை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அலுவலகம் சூறையாடப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இத்தொடர்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் திரு கே பாலகிருஷ்ணன் நம்மிடையே தொலைபேசி வாயிலாக இணைகிறார். அவரிடம் பேசலாம் சார். வணக்கம் சார். நெல்லை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அலுவலகம் சூறையாடப்பட்டிருக்கிறது. இந்த சாதி மறுப்பு திருமணத்தின் செய்ததை தொடர்ந்து உங்களுடைய பார்வை சார். நெல்லை மாவட்டத்தில் ஒரு சாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்ள இருந்த காதல் தம்பதிகளை அவங்க பெற்றோர்கள் உறவினர்கள் யாரும் ஏற்றுக்கொள்ளாத சூழ்நிலையில அவங்க எங்களுடைய கட்சி அலுவலகத்துக்கு நாடி வந்திருக்காங்க. எங்களுடைய தோழர்கள் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து திருமணத்தை நடத்தி வச்சு இன்னைக்கு காலையில பதிவு திருமணம் செய்வதற்கான ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே அவங்க வயது முதிர்ச்சி எல்லாம் மேஜருங்கிற அந்த அளவுக்கு வயதெல்லாம் ஆனவங்க, பொருத்தமானவங்க. அந்த அடிப்படையில இன்னைக்கு பதிவு திருமணம் செய்வதற்கான ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஆனா அந்த பெற்றோர்ல ஒரு பகுதியினர் அதை ஏற்றுக்கொள்ளாம பதிவாளர் அலுவலகத்துக்கு எல்லாம் போய் அங்க கூட்டமா இருந்திருக்காங்க. அதனால இவங்க அலுவலகத்திலிருந்து வெளியே போக முடியாத சூழ்நிலையில திடீர்னு ஒரு 10-20 பேர் வந்து அலுவலகத்துக்குள்ள பூந்து தாக்கி அங்க இருக்கிற நாற்காலி, டேபிள், கண்ணாடி போன்ற எல்லாத்தையும் உடச்சி எரிஞ்சிருக்கிறாங்க. ஆனா எங்களுடைய தோழர்கள் இருந்தவங்க அந்த தம்பதிகளை வந்து பாதுகாப்பா வச்சிருந்தனால அவங்களால ஒண்ணும் செய்ய முடியல. காவல்துறையும் அங்க இருக்கிற போதுதான் இந்த சம்பவம் நடந்ததுங்கிறது ரொம்ப வருத்தமா இருக்கு. ஒரு எப்படி இப்படி ஒரு அலுவலகத்தையே ஒரு காதல் தம்பதிகள் வராங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து நம்ம வச்சிருக்கிறதுக்காக வந்து அலுவலகத்துல பூந்து அடிக்கிற ஒரு அநாகரிகமான காரியத்தை அவங்க வந்து செஞ்சிருக்கிறாங்க. இப்ப காவல்துறைக்கு நம்ம புகார் கொடுத்துருக்கிறோம். காவல்துறை ஒரு 10 பேரை கைது பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மாநில காவல்துறை அதிகாரிகள்ட்ட முறையிடுவதற்கான ஏற்பாடு நாங்க வந்து பண்ணிருக்கிறோம். ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சர் திரும்ப திரும்ப காவல்துறைக்கு சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு. அது நேற்று அப்படி இருக்கிற சூழ்நிலையில காவல்துறை ஏன் இவ்வளவு மெத்தனமா இருக்கிறாங்க? ஒரு சென்னை இது திருநெல்வேலி மாநகரத்துக்குள்ள இருக்கிற மார்க்சிஸ்ட் கட்சி அலுவலகத்துல பூந்து இப்படி வந்து முன்னாடியே தகவல் கொடுத்த பிறகும் கூட காவலர்களும் அங்கே இருக்கிற போது வந்து தாக்குவதை எப்படி அனுமதிக்கிறாங்கிறது ரொம்ப வருத்தமா இருக்கு. எனவே இந்த சம்பவத்தை உண்மையாக கண்டிப்பதோடு காவல்துறை சம்பந்தப்பட்டவங்களை வந்து நடவடிக்கை எடுக்கணும், அவங்களை கைது பண்ணணும். குறிப்பா இந்த காதல் தம்பதிகளுக்கு எந்த விதமான பாதிப்பும் வந்துடக்கூடாது. ஏற்கனவே திருநெல்வேலி மாவட்டத்தில் இப்படி மட்டும் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டிருக்கிற பல தொடர் கொடைகள் நடந்துகிட்டே இருக்கிற மாவட்டம் என்பதை நான் தமிழக அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். எனவே அந்த வகையில் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வற்புறுத்தி கேட்டுக்க விரும்புகிறேன்.